ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூறு இந்திய தேவசபை சார்பில் வாழ்த்துகிறேன். தாராள மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். மீகாயின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க. நீ யூதாவில் உள்ள 1000 பிரபுக்களுடன் சிறியதாக இருந்தும் இஸ்ரவேல் ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆளப்போகிற இயேசு நம்முடைய ஆண்டவர் எப்படி போறோம் ஆளுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லேமை குறித்து சொல்லப்படுது. யூதயாவிலே ஒரு சிறிய கிராமம், சிறிய பட்டணம். நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆளப்போகிறார் இயேசு, சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் சாதாரணப்பட்டவர்கள். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. மனுஷனாய் வந்தார், நமக்காய் இரத்த சிந்தினார், அடிக்கப்பட்டார், சோத்ரா சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காய் மறித்தார். அதோடு முடியலை அவர் சப்ஜெக்டு. அதுக்கப்புறத்தான் வாழ்க்கை ஆரம்பித்தது. மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், சட்டத்திட்டங்களை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்த மரணமே கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் என்று ஆளப்போகிறவராய் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்க. அலையலுவையா. நான் போயிட்டு திரும்ப வருவையா. ஆமே. ஸ்தோத்திர தேவன் இந்த பூமியை ஆளப்போகிறார். ஸ்தோத்திர நீ ஒன்றும் கவலைப்படாத. பெத்லேமே அது வரைக்கும் அந்த அட்ரஸ் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கேன். சிறியதாக இருந்தது. ஆனால் இயேசு பிறந்தபோது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் பெத்லேமா இயேசு பிறந்தாரியா. பெத்லேமா இயேசு பிறந்தார். தேவகுமாரன் சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஏன் கவலைப்பட்டுருக்கீங்க? நான் மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு ஏழையாக எளிமையானவனாக இருக்கிறேன். மற்றவங்க கவனிக்கப்பட்டுருக்காங்க, என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, என் குடும்பம் சின்னதுன்னு சொல்கிறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இயேசு நம்ம கூட இருக்கிறார். இயேசு யாரோடு இருக்கிறார்களோ இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் பெரியவர்கள். பிராமியை சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் முழுவதும் பாருங்கள். அவர் நோவாவோடு இருந்தார், அவன் பெரியார். ஆபிரகாமோடு இருந்தார், அவன் பெரியதாகிட்டான். ஈசாக்கோடு அவனை மகா பெரியவன் ஆகிட்டான். யாக்கோபை கர்த்தர் உயர்த்தினான். யோசேப்பை உயர்த்தினான். மோசையை உயர்த்தினான். தாவீதை உயர்த்தினான். நெகேமியா டே முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு யார் கூடலாம் இருக்கிறோம் எல்லாரையும் உயர்த்தினார். பெத்லேமில் பிறந்தபோது பெத்லேமுடைய பெயரை உயர்த்தினான். உங்கள் பெயரை மற்றவர்கள் அசிங்கப்படுத்திருக்கலாம், அவங்க அதை கேவலப்படுத்திருக்கலாம், உங்களுடைய பெயரை நினைச்சிட நாசமாக்கியிருக்கலாம். இயேசு நம்முடைய பெயரை நினைச்சார் பெருமைப்படுத்த வல்ல. ஒரு ஆமியல் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்முடைய பெயர் ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட அதை சொல்வோம், பேரை நான் பெருமைப்படுத்துவோம்ப்பா, நீ ஏன் கவலைப்படுதா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அவர் தான் இந்த பூமியை ஆளப்போகிறார், உலகத்தை ஆளப்போகிறார். நான் போயிட்டு திரும்ப வருவேன். ஏனெனில் கர்த்தராகிய ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. இது எப்படி வரப்போறாது? ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், அவர் தேவாதி தேவனாய் வரப்போகிறார். அப்படி இருதயம் கலங்காதிருப்பதாக. அதான் பவுல் எழுதினா, நான் இளைப்பாறு காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை கஷ்டங்களோடு நீங்கள் போகலாம். ஆளப்போகிறவர் நம்மையும் இந்த பூமி என்ன செய்வார்? ஆளும்படியே வைப்பார். அவர் கேட்டாமலாம் பேது எல்லாத்தையும் விட்டு வந்தால் என்ன எல்லாம் கிடைக்கும்ப்பா. உங்களை இந்த பூமி ஆளுகிறவர்களாய் சோத்திரம். உங்களை என்ன செய்வேன்? உயர்த்துவேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார். வா, அவரோடு கூட பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் ஆளப்போகிறவர். அவர் தான் எல்லாத்திற்கும், அவர் தான் தலைவர் உலகத்திற்கே. அல்லேலூயா. சோத்திரம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. காரணம் என்ன? அவர் தான் மகாராஜா. அல்லேலூயா. சோத்திரம். கவுன்சிலரானா கையில் பிடிக்க முடியல பாருங்க. சீஃப் மினிஸ்டரானா இந்த உலகத்துக்கே தலைவர் இயேசு தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளப்போகிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு என்ன செய்வார்? ஆளுகை தருவார், மேன்மையை தருவார், விடுதலையை தருவார். அவரால் தர முடியாத காரியமே கிடையாது. நீங்களை நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை தந்து நிச்சயம் நம்முடைய குடும்பத்தை அவரே ஆளுகை செய்து நடத்தும். நாம் ஜெய் பரலோக பிதாவே, இது ஆண்டவரே ஆளப்போகிறவராய், எங்களை ஆளுகிற தேவன், இந்த உலகத்தை ஆளப்போகிற ஒரு நாள் வெளிப்பட போகிற அப்படின்னாலும் உம்முடைய பிறப்பு பெத்லேமை ஆண்டவரை உயர்த்தினது போல
இப்படி ஆளுகையும் எங்களை உயர்த்த போகிற அப்படின்னு ஆலோசித்தோம். இயேசுவி நிமித்த ஜபங்கை நல்ல பிதான். ஆமாம், காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலயத்தில் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.